அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் நேற்று 5ஆம் வகுப்பு பருவம் 2 தமிழ் பாடத்திலிருந்து மாதிரி தேர்வு 1 20 மதிப்பெண்களுக்கான தேர்வு 1 நடத்தினோம். மாணவர்கள் பலரும் பங்கெடுத்து கொண்டார்கள். மாணவர்கள் எங்களுக்கு இந்த வினாக்களுக்கு அனைத்துக்குமே விடை தெரியும் அப்படின்னு நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷம். எல்லாரும் எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்க பாடங்களை என்பதை இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, வெரி குட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது இந்த பதிவில் நாம் விடையை எழுதலாம். அதாவது மிஸ் சொல்கிறேன், நீங்கள் எழுதின விடையெல்லாம் சரியானு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க பார்ப்போம். முதலாவதாக ஆ, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. வினாயன் 1, ஆன்ற இச்சொல்லின் பொருள். ஆன்ற என்ற சொல்லின் பொருள் உயர்ந்த. 2, பேருண்மை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் உண்மை. 3, செடியில் பூக்கள் பூத்திருக்கின்றன, டேஷ் அழகாக இருந்தன. செடியில் பூக்கள் பூத்திருக்கின்றன, அவை அழகாக இருந்தன. 4, தமிழனின் வீர விளையாட்டாக கருதப்படாதது, டேஷ் மட்டைப்பந்து. 5, வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் விரைவாக. ஸோ சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக பகுதியில் 5 வினாக்கள், ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் வீதம், 5 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. 5 வாங்கிய மாணவர் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்பவே நல்லா எழுதியிருக்கீங்க. ஓகே, வெரி குட். அடுத்தாக ஆ, பொறுத்துக நம்ம விண்மீன் உதிரும், ரோஜாப்பூ பறக்கும், மேகம் ஒளிரும், இலை சிவக்கும், பறவை கருத்திருக்கும். இவ்வாறாக வினா கொடுத்திருந்தோம். இதற்குரிய விடையை பார்க்கலாம் வாங்க. விண்மீன் ஒளிரும், 1. 2, ரோஜாப்பூ சிவக்கும். 3, மேகம் கருத்திருக்கும். 4, இலை உதிரும். 5, பறவை பறக்கும். ரொம்பவே எளிமையான ஒரு பொறுத்துக பகுதி. இதுவும் உங்களுக்கு மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். விடைகளை அனைவருமே சரியாக எழுதி 5க்கு 5 மதிப்பெண் பெற்றிருப்பீர்கள். அடுத்த பகுதிக்கு செல்லலாம். இ, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. இதில் 4 வினாக்கள் கொடுத்துருந்தோம். 4க்கு 1 மதிப்பெண் வீதம், 4 மதிப்பெண்கள். எத்தனை பேர் சரியாக பிரித்து எழுதியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் வாங்க. 1, நீராவி, நீர் கூட்டல் ஆவி. 2, புவி ஈர்ப்பு, புவி கூட்டல் ஈர்ப்பு. 3, அறிவியல் அறிஞர், அறிவியல் கூட்டல் அறிஞர். 4, பண்புடைமை, பண்பு கூட்டல் உடைமை. ஓகே, வெரி குட். அழகாக பிரித்து எழுதியிருப்பீங்க. இப்போ நம்ம சேர்த்து எழுதுக பகுதிக்கு செல்லலாம். ஈ, கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக பகுதியில் நம்ம 2 வினாக்கள் கொடுத்துருக்கோம். 2 வினாக்களுக்கு 1 மதிப்பெண் வீதம், 2 மதிப்பெண்கள். முதலாவதாக 1, 10 கூட்டல் 2 12. 2, அது கூட்டல் இன்றேல், அது இன்றேல். சரியாக சேர்த்து எழுதியிருக்கீங்க தானே, சூப்பர். அடுத்த பகுதிக்கு போகலாம். உ, பொருத்தமான படங்களை இணைக்க. ரொம்பவே ஈஸியான ஒரு பகுதி, அழகாக இணைச்சிட்ருப்பீங்க. வாங்க பார்த்துடலாம். வினாக்கள்: நீராவி இயந்திரம், ஐசக் நியூட்டன், புவியீர்ப்பு இசை, ஜேம்ஸ் வாட், ஆகாய விமானம், இரானி லெனக், ஸ்டெதாஸ்கோப், ரைட் சகோதரர்கள். அதாவது இந்த கண்டுபிடிப்புகளை, பூட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகளை சாவிகளாக வந்த அறிவியல் அறிஞர்கள் கொண்டு நாம் திறந்திருக்கோம். சரியாக பொருத்தினா மட்டும்தான் அது திறக்கும், சரிதானே? ஆமாம். எல்லாரும் சரியாக பொருத்திருக்கீங்களா? ஓகே, பார்த்துடலாம். நீராவி இயந்திரம் எந்த அறிவியல் அறிஞர்? எஸ், ஜேம்ஸ் வாட். அவரோட அந்த ஜேம்ஸ் வாட்டுங்கிற சாவியை கொண்டு வந்து திறந்தால் தான் அது திறக்கும், இல்லையா? எஸ். புவியீர்ப்பு விசை, ஐசக் நியூட்டன். ஆகாய விமானம், ரைட் சகோதரர்கள், ஸ்டெதாஸ்கோப்,
ஈரானே லெனக். ஓகே, நம்ம விடை எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது என்னுடைய மாணவர்கள் அனைத்து பகுதியிலுமான வினாக்கள்லாம் சரியாக விடை எழுதி 20க்கு 20 மதிப்பெண்கள் வாங்கியிருப்பீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 19, 18 எடுத்த மாணவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் தான். நாம் இத்தனை தவறுகள் நம்மக்கிட்ட இருக்கே, நாம் முழு மதிப்பெண் வாங்கலையே அப்படின்லாம் எந்த மாணவர்களுமே வருத்தப்படக்கூடாது. உங்களுடைய மதிப்பெண்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர்கள் அடுத்த மாதிரி தேர்வில் தவறாமல் குறிப்பிடப்படும். நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்களை தெரியப்படுத்தும் போது உங்களுக்கான நண்பர்கள் குழுவையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய நண்பர்களுக்கு உங்கள் மதிப்பெண்ணை தெரிவித்து அவங்களோட மதிப்பெண்ணை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். தவறாமல் உங்களுடைய மதிப்பெண்களும் உங்களுடைய பெயரும் நம்முடைய வீடியோவில் தெரிவிக்கப்படும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.